ரெண்டு காரியம், ஒன்று பர்சன் ஆஃப் ஜீசஸ், இன்னொன்று பிரின்சிபல் ஆஃப் ஜீசஸ். ஒன்று இயேசு என்ற நபரை குறித்தும், கிறிஸ்து இயேசுவினாலே இருக்கக்கூடிய பிரமாணம், கிறிஸ்து இயேசுவின் ஜீவனை அளிக்கிற பிரமாணம். This book is full of principle. ஏராளமான பிரமாணங்களை குறித்து இங்கே போதிக்கிறது. அவர் உங்களுக்காக யாவையும் ஏற்கனவே உலகம் உண்டாடுறதுக்கு முன்பாகவே உன்னதத்திலே என் தேவன் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். அந்த நோக்கத்தை நீங்க அறிந்து, நீங்க கண்டுபிடிச்சு, அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம், இதுதான் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்களா? நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆயிடும், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. சங்கீதம் 68வது சங்கீதம் 19வது வசனம். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. Blessed be the Lord who daily loadeth us with benefits, even the God of our salvation. எந்த நாளும் நன்மை என்னும் பாரத்தினாலே சுமத்தி, என்னாலும் நன்மை என்னும் பாரத்தை சுமத்துகிற என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாயிருந்த பொழுது தேவன் எப்படி இவர்களை விடுதலை ஆக்கினார் என்பதை சொல்லும்போது சொல்கிறான், சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள். வீட்டிலிருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். ஒரு பொம்பளை போய் எடுத்தாலாம், ஆம்பளைங்க போய் எடுக்கிறத ஒரு பெண்ணே போய் எடுக்கக்கூடிய அளவுக்கு வழிகள் மிக சுலபமாயிடுச்சு. யாருக்கு யாரிடத்திலிருந்து எடுத்தார்கள் என்று பார்த்தால், ராஜாக்கள், பெரிய ராஜாக்கள். இந்த ராஜா எப்படிப்பட்டவன், இவர்கள் யார், எங்கே இருந்தார்கள் என்று நாம் இதெல்லாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது ரட்சிப்பு இதன் வழியாக நமக்கு என்ன வந்தது, சரி இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்து நான் சொல்ல போறேன், சில பேர் தேவனுடைய வார்த்தையை எப்படி வீணா அதை அவமாக்கி போடுறாங்கன்னா, மார்க்கு 7வது அதிகாரம் இதை சொல்லிட்டு எப்படி பிரயோஜனமா வாழறது, தேவனுடைய வசனம் எப்படி பிரயோஜனமா நமக்கு உண்டாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுன்றதை கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பார்ப்போம். மார்க்கு 7வது அதிகாரம் சில சம்பவங்கள் இதன் வழியா இயேசுநாதர் எவ்வளவு அழகா டீச் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. நான் சொல்றேன், நம் கர்த்தர் ஆண்டவராக இயேசுவை விட ஒரு சிறந்த டீச்சரே கிடையாது, அவர் மிகவும் நல்லவர். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே. 7வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து, பின்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படி தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய வார்த்தையை வியர்த்தமாக்கினது அல்லது வீணாக்கினது நன்றாயிருக்கிறது. You have fine way of rejecting the word of God. ஆச்சரியமாக, தேவனுடைய வார்த்தையை பிரயோஜனப்படாம இருக்கிறதுக்கு ஒரு ஃபைன் வே, ஒரு நல்ல வழியை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஏங்கப்பா, தேவனுடைய வசனம் பிரயோஜனமா இருக்கிறதுக்கு வழி கண்டுபிடிக்கல, தேவனுடைய வசனம் எப்படி பிரயோஜனப்படாம இருக்கிறது சிறந்த வழியை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. எதனால பக்கலாம் சொல்லுங்க, பாரம்பரியம். நல்லா சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க, அது வந்து கிழக்கத்திய நாட்டில் பாரம்பரியம்னா நமக்கெல்லாம் திருநெல்வேலி அல்வா மாதிரி. பாரம்பரியம் சொல்லுங்க, அப்பா சொன்ன வழி, அப்பாவுடைய அப்பா சொன்ன வழி, அப்பாவுடைய அப்பா சொன்ன வழின்னு வாங்க. அவங்க சில பாரம்பரியம் இருக்குது, அந்த பாரம்பரியத்தை அதுவும் புண்படாம வசனமும் புண்படாம, எவ்வளோ எவ்வளோ தந்திரமானவங்க பாரு, அவங்க செய்யற சில காரியத்தை வச்சு வசனத்தை சொல்லியே பிரயோஜனம் ஆகிடுவாங்க. அதுக்கு வசனத்தை எடுப்பாங்க, என்ன வசனம் சொன்னா இந்த வார்த்தை உனக்கு பிரயோஜனப்படாதோ அதுக்கேத்த மாதிரி பொறுக்குவாங்க. ஏன்னா நீ பிரயோஜனம் ஆகிடக்கூடாதே, நீங்க நல்லா ஆகிடக்கூடாது. சாத்தான் பாருங்க எப்படி அழிக்கிறான் பாருங்க. தேவனுடைய வசனம் நல்ல மருந்து, எல்லாம் சொல்லுங்க, மருந்து சுகமும் கொடுக்கும், மருந்து உனக்கு கொன்னும் போட்டுரும். மருந்து எடுக்கிற மாதிரி எடுத்தாதான் உனக்கு பிரயோஜனம். இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு மேல எக்ஸ்டர்னல் யூஸ், சரீரத்தில் இந்த ஸ்கின்ல போட வேண்டியதுன்னு இருக்குது, ஒரு மாதிரி இச்சிங் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு மாதிரி சொறி பிடிச்ச மாதிரி இருக்குது, அப்படியே திட்டு திட்டா ஆயிடுச்சு. அங்க போனா டாக்டர் ஒரு களிம்பும் அதோடு கூட ஒரு மாத்திரையும் கொடுத்துருக்காரு, எதை எங்க போடணுமோ அதை போடணும்.
அந்த க்ரீம் எடுத்து அவர் சொல்றாரு, இங்கே தோல்லாம் ஒரு மாதிரி அது மேலே போடு, மாத்திரையை சாப்பிட்டுக்கோன. நம்மால் என்ன பண்ணாங்க, மாத்திரையும் சாப்பிட்டாங்க, களிம்பியும் பார்த்தா நல்லா அல்வா மாதிரி தான், அதிகம் முழுங்கிட்டாங்க. கடைசியாக உடம்பு ஃபுல்லாக இப்படி உள்ள பெஸ்ஸாக வீங்கிடுச்சு. வீங்கின உடனே என்னம்மா இப்படி ஆகிட்டேன்னா, அந்த பாழா போன டாக்டர் கொடுத்து தான் நான் இப்படி ஆகிட்டேன். சில பேர் என்ன சொல்றாங்க, தேவனுடைய வசனம் சரியா கவனிக்காம அவங்க குடும்பம் கெட்டு போனவன கோயிலுக்கு போனனாலதான் பிரதர் இப்படி ஆச்சு. இன்னைக்கு இந்த கஷ்டம் வந்ததுக்கு ஞானஸ்தானம் எடுத்தேன், அதுக்கப்புறம் நிறைய கஷ்டம் ஆயிடுச்சு. எங்க குடும்பத்துல யாருமே இல்ல, நான் ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட பிசாசுக்கு மேல ரொம்ப கோவம், அதனால நாங்க ரொம்ப துன்பத்தை அனுபவிக்கிறோம். இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்களே, இது உண்மையா? வசனத்தை சரியான விதத்துல நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணலன்னா உங்க வாழ்க்கையில அது பிரயோஜனத்தை கொடுக்காது. ஆனா அது பிரயோஜனப்படாம இருக்கிறதுக்கு அதுலயே சிறந்த வழியை கடைபிடிச்சாங்களா இந்த ஆளுங்க. என்ன பண்ணாங்க பாருங்க, இயேசுநாதர் என்ன சொல்றாரு பாருங்க, அவங்க என்ன மாதிரி வழிய என்ன மாதிரி செய்திருக்காங்க பாருங்க. ஏன்னா வசனமும் நடக்கணும், அதே நேரத்தில் உங்க பாரம்பரியமும் நடக்கணும். எப்படி எனில் எக்ஸ்பிளைன் பண்றாரு, நீ உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே. சொல்றாரு உங்களுக்கு ஏற்கனவே தேவனுடைய வசனம் இருக்கு, உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணு, உன் ஆயுள் நாள் நீடித்திருப்பதற்காக. பகலால் சொல்லுங்க, ஆயுள் நாள் நீடித்திருக்கிறது. ரொம்ப நாள் உயிர் வாழணுமா? எத்தனை பேர் ரொம்ப நாள் உயிர் வாழணும் விரும்புறீங்க? பாதி பேர் தூக்குறாங்க, பாதி பேர் செத்தே போனா நல்லா இருக்கு நினைக்கிறீங்களா? கேட்கறேன், உங்களை தான் கேட்கறேன், எத்தனை பேர் ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு நினைக்கிறீங்க? நல்லா கையை தட்டி தேவனை துதிப்போம், வாழுங்க ஐயா, நல்லா வாழுங்க. நீங்க கை தூக்கலன்னா அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு வச்சீங்க, அப்புறம் என்ன கூட கூடாது. கத்திரிக்கு ஸ்தோத்திரம், வந்துருச்சு வண்டி, நான் ஏறிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு போய் இல்லைங்க, நீங்க சாகிறதுக்கு பிறக்கல, நல்லா வாழணும். ஒரு ஆள் கூட நல்லா கவனிங்க, அவர் என்ன எதுக்காக அனுப்பினாரோ அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நீங்க போகணும். உங்களை கத்திர ஒரு குடும்பத்தில் ஒரு தாயா வச்சிருக்காருன்னா உங்க பிள்ளைங்க உன் பிள்ளையோட பிள்ளைங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்டு தான் நீ போகணும். தகப்பனா இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், உங்க வீட்டை நீங்க கட்டி எழுப்பி உன் பிள்ளைக்கு உன் பிள்ளையோட பிள்ளைக்கு ஆஸ்தியை உடிச்சிட்டு போனோம். ஆனா இன்னொரு வசனம் இருக்குது, தாயின் கருவில் வரும்பொழுது அங்கிருந்து கீழே விழும்பொழுது ஒன்றுமில்லாமல் வந்தேன். எது வேணும் உங்களுக்கு? ஒன்னு இல்லாம வந்து ஒன்னு இல்லாம போக போறீங்களா? ஒன்னு இல்லாம வந்து இந்த பூமியில சிலத்தை வச்சுட்டு போக போறீங்களா? என்னங்க பேசவே மாட்டீங்க, வச்சுட்டு போங்க ஐயா, கொஞ்சம் காரியத்தை உன் பிள்ளைக்கும் உன் பிள்ளையோட பிள்ளைக்கும் வச்சுட்டு போங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்குங்க, ஒண்ணுமே வைக்காம போ. சில பேர் நான் வச்சுட்டு போயிருக்கேன் ஐயா, வச்சுட்டு போயிருக்கேன், எல்லாம் ரெடி பண்ணிடு. என்ன ரெடி பண்ணிருக்கீங்க வச்சுட்டு போறதுக்கு? ரெண்டு வீடு வித்த கூட கடன் அடைக்க முடியாது, அந்த மாதிரி செய்து வச்சுட்டு போயிருக்கேன். சில பேர் வீட்டில் வச்சுட்டு போவாங்க, பிரச்சனைய குடும்பத்தில் கலகத்தை சண்டைய குடும்பத்தில் பிரிச்சு நாசப்படுத்தி தப்பான வார்த்தையை பேசி குடும்ப உறவுகளை கெடுத்து தீமையை செய்துட்டு போகும்போது சொல்லுவாங்க, இந்த பூமியில வரும்போது ஒன்னும் கொண்டு வரல, போகும்போது ஒன்னு நிறைய வச்சுட்டு போயிருக்காங்க, கலகத்தை வச்சுட்டு போயிருக்காங்க, குடும்பத்துல சண்டையை வச்சுட்டு போயிருக்காங்க, குடும்பத்துல கடனை வச்சுட்டு போயிருக்காங்க. அருமையா நான் சொல்லுகிறேன், வரும்போது ஒருவேளை ஒண்ணு இல்லாம வந்திருக்காங்க, ஆனால் போகும்போது நீங்க ஒண்ணு இல்லாம போக முடியாது. ஏனென்றால் அத்தனை திறமைகளையும் தாளந்தையும் உங்களுக்குள்ளே என் தேவன் ஏராளத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பரத்தில் இருக்கிற ஜோதிகளின் பிதானத்தில் வருகிறது. உங்க வீட்டில் அன்பை வச்சுட்டு போங்க, ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை உங்க சந்ததி சொல்லட்டும். இந்த குடும்பம் இப்படி இருந்தது, ஆனா எங்க அப்பா எங்க தாத்தா கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சார். ஒவ்வொரு தடவையும் அவர் சொல்வாரு, இன்னைக்கு இந்த குடும்பம் இந்த வியாபாரம் நல்லா இருக்குனா என் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை அவர் வழியா பார்க்கிற உங்க பிள்ளைங்க சொன்னா ஏதோ இந்த பூமி எடுக்க வச்சுட்டு போயிருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த குடும்பம் இந்த கதிலுக்குனா எங்க தாத்தா வேலையா பாழா போனவன் என்ன கெதி பண்ணிட்டு போயிட்டான்னாக்கா அவர் ஏதோ வச்சுட்டு போயிருக்காரு. அதனால வசனத்தை பிரயோஜனமாக்கிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, வசனம் பிரயோஜனப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த பைபிள் எடுத்துன்னு வருவாங்க சில பேர். அது எங்க இருக்கு காட்டு எனக்கு, ஆசீர்வாதம் சொல்றது எங்க இருக்கு காட்டு. நீ நகை போடக்கூடாதுன்றதுக்கு நான் காட்டுறேன், நகை போடணுன்றதுக்கு காட்டு. எப்படியாவது உன்னை உருவ கெடுத்து உன்னை நாசமாக்கி உங்களை ஒன்னு இல்லாம ஆக்குறதுல ஒரு கூட்டம் ரெடியா இருக்கு. இந்த இடத்துக்கு வாங்க,
உங்க சந்ததி, உங்க தலைமுறை தலைமுறையா உங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் சொல்லணும், இந்த குடும்பத்துல கர்த்தர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் சொல்லும்படி. சேலஞ்ச் எடுங்க. எத்தனை தீமைகள் இருந்தாலும் இந்த வசனத்தை எப்படி பிரயோஜனமாக்குறது நான் சொல்லி கொடுக்குறேன். கவனிங்க, இங்க வந்து வசனத்தை எடுத்து தாயின் தகப்பன கனம் பண்ணு கர்த்தர் சொல்லியிருக்காரு. இவங்க என்ன மாதிரி தந்திரமா, வசனமும் கரெக்டா இருக்கணும், தாங்க செய்யற திருட்டு வேலையும் கரெக்டா இருக்கணும். என்ன பண்ணாங்களா, நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையா தாயை நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ, நான் உனக்கு பணம் கொடுக்கணும்னு இருக்குது, அந்த உதவி செய்யணும், அது இருக்குது இல்ல, அது அதை குர்பான் எனக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன், உனக்கு நான் கொடுக்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனா நான் என்ன பண்றேன், குர்பான், குர்பான்னா டெடிக்கேட்டட் டு காட், கர்த்தருக்குன்னு நான் சொல்லிட்டேன், உனக்கு கிடையாது. அப்படின்னா அம்மா அப்பா கொடுக்க வேணாம். அப்படி சொல்லிட்டா அம்மா அப்பாவுக்கு, பாஸ்டர் எனக்கு இவ்வளவு நாள் தெரியாத, இப்பதான் இந்த வார்த்தை கண்ணை திறந்து காட்டினீங்க பாஸ்டர், கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவன் கடமை தீர்ந்தது. அடேங்கப்பா, ஊழியத்துக்கு போயிட்டேன், அதனால எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு கொடுக்க முடியாத, ஊழியத்துக்கு போயிட்டேன், என் மனைவிக்கு புடவை வாங்கி கொடுக்க முடியாது, நான் ஊழியத்துக்கு போயிட்டேன், உனக்கு செருப்பெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, பிள்ளைங்களுக்கு இந்த கண்ணை பார்க்கணும், இந்த கையை பார்க்கணும், எல்லாம் நடிச்சே காட்டுறேன். நாங்க பையனுக்கு ஃபீஸ் சும்மா இதை பேசிட்டு கூட ஊழியம் பண்றேன் தெரியாது உனக்கு, கர்த்தர் நடத்துவார். என்னங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தா, நாங்க ஃபீஸ் நாளைக்கு தான் கடைசி நாள், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எங்கேயா போய் கடன் வாங்கிக்க போ, நான் தான் ஊழியக்காரன் ஆயிட்டேன், நான் ஊழியத்தில் இறங்கிட்டேன். அப்புறம் அவர் போய் சொல்லுவார், நீங்கெல்லாம் அரசாங்கத்தில் வேலை செய்றீங்க, நாங்கள் கர்த்தருக்கு வேலை செய்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம், அவனாவது ஒழுங்காக பணம் கொடுப்பான், ஆனால் மேலே இருக்கிற ஒருத்தர் பணமே கொடுக்க மாட்டார், அவர் பொல்லாதவர், அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கோம். நீங்கள் அவர் கொடுக்காதனால ஆளுக்கு ஆளுக்கு அஞ்சோ பத்தோ கொடுத்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தை நாங்கள் நடத்திக்குவோம். பிரியமான நான் சொல்லுகிறேன், உன்னுடைய தகப்ப, உன் தாய், உன் நண்பர்கள், இந்த உலகத்தில் யாரு கொடுக்க முடியாதது என் தேவனால் உங்களுக்கு கொடுக்க முடியும். ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர், மிகவும் நல்லவர். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க சொல்லுகிறது கடமை தீர்ந்து சொல்லி அவன் அவனை இனி தகப்பனுக்காவது தாய்க்காவது யாரு ஒரு உதவியும் செய்ய ஒட்டாமல், நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே, ஆஹா ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்காங்க, நாங்க ஒரு மெத்தட வச்சிருக்கிறோம், கத்தருக்கும் கோபம் வரக்கூடாது, அம்மாவுக்கும் கோபம் வரக்கூடாது, நம்ம அவ்வளவு நைஸா நடக்கணும். வசனத்தை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க, எந்த விதத்துல பிரயோஜனம் இல்லையோ அதுக்கு ஏத்த மாதிரி. போதித்த பாரம்பரியத்தினாலே எல்லாம் சொல்லுங்க, தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். 13, நீங்கள் போதித்த பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வசனத்தை அவமாக்குகிறீர்கள், இது போலவே நீங்கள் மற்றும் எல்லாம் சேர்ந்து படிங்க, இது போலவே நீங்கள் மற்றும் உள்ள கொஞ்சம் விழிப்பு வருதுன்னு நினைக்கிறேன். நல்ல வாழணும், வசனத்தை நம்பி தேவனை ஆராதித்து நீங்க வந்துட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு நீங்க மேல வரணும், உயர்ந்து வரணும், வாழ்ந்து காட்டணும். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கணும், குடும்பத்தை நல்லா நடத்தணும், நல்லா கொடுக்கணும். வயதான பெற்றோர்களை நல்லா கவனிக்கணும், புருஷ மனைவிக்கு நல்லா கொடுக்கணும், மனைவிக்கு புருஷன் மேல அன்பா இருக்கணும், கடமைக்கு செய்யக்கூடாது அன்பா செய்யணும், சாம்பார் செய்யக்கூடாது அன்பால சாம்பார் செய்யணும். நாங்க பொண்ணு கூட வரமாட்டோம், சாம்பார் செய்து பெரிய வேலை, இதுல வேற அன்பா வேற சாம்பார், நீங்க அன்பா செய்து பாருங்களேன், சாம்பார் டேஸ்ட் ஆயிடும். பிள்ளைங்க நல்லா சாப்பிடணும், புருஷன் நல்லா சாப்பிடணும்ன்ற எண்ணம் இருக்கும், பார்த்து பார்த்து செய்வீங்க, வேலை செய்யறது இல்லைங்க, பார்த்து பார்த்து செய்யணும். பிள்ளைங்களுக்கு சட்டையை துவைச்சு எடுத்து வைக்கும் போது பார்த்து பார்த்து செய்யணும், வந்துருக்குதுங்க பாரு என்ன கேதி, அது எது அங்கங்க போட்டுருக்குது, திட்டி 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 மடிச்சு, அதை விட திட்டாமலே எடுத்து வச்சிருக்கலாமே, எப்படி நீங்க தான் எடுத்து வைக்கிறீங்க,
என்ன பாஸ்டர் குடும்ப கதையெல்லாம் எட்டு மாதிரி கவனிங்க, இங்க வர்றதே நல்லா வாழறதுக்கு தான். இங்க வந்து சோதரம் தோத்திரம் 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 சொல்லிட்டு போறதுக்கு இல்ல, இங்க வந்து வார்த்தையை கேட்டு நீங்க வாழும்போது பக்கத்து பார்த்து சொல்லணும், நீங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இல்லை. எவ்வளவு ஒரு அருமையான காரியத்தை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதமான காரியத்தை கத்து கத்து கொடுத்துருக்காரு. எக்ஸலன்ட் லிவிங், நல்லா வாழ முடியும். பக்கத்தில் நல்லா பசிரிச்சு சொல்லுங்க. அப்ப வசனத்தை பிரயோஜனமாக்குறதுக்கு பாரம்பரியம் இருக்கு பாருங்க. இப்படி பாரம்பரியத்தை பல விதத்துல கை கொள்றாங்களா வசனத்தை பிரயோஜனமாக்குறது. அவங்க சொல்றாங்க வசனம் இருக்கட்டையா, அதெல்லாம் இருக்கட்டும், கர்த்தர் என் கூட பேசியிருக்கார், நீ செய். இந்த டிவி தொலைக்காட்சி வழியா பார்க்க உங்களுக்கு நான் சொல்றேன், பாரம்பரியத்தை வெறுத்துருங்க. நீங்க நன்றாக வாழ்வதை தேவன் விரும்புகிறார். உலகமே உன்னை வெறுத்தாலும் என் தேவன் உங்களை குறித்து உயர்ந்த எண்ணங்கள் வைத்திருக்கிறார். எந்த கீழான நிலையில் இருந்தாலும் நீங்க மேலே வரும்படி இந்த உலகத்தில் அருமையான வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த வசனத்தை கடமைக்கல்ல முன்னேறும்படி உயரும்படி தேடி கண்டுபிடித்தால் இந்த வார்த்தை உங்களை பல ஆயிரம் மடங்கு உயர்த்தி மேலே வைக்கும். நீங்கள் உயர்ந்து வர முடியும். அப்ப வார்த்தையை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு முறையும் அது உள்ள ஒரு ஜீவன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், லிவிங் சப்ஸ்டன்ஸ். பாரம்பரியத்தினால நம்ம போயிடாம இந்த வார்த்தையை நான் பேசுறேன்னா அந்த வார்த்தையில ஒரு உயிர் இருக்கு, ஒன்றை பிறப்பிக்க கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு தெரியணும். இருதயத்தில் நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் சொன்னது உண்மையானது, அது உள்ள ஒரு லிவிங் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. விசுவாசம் என்று சொல்லும்போது விசுவாசம் நம்பப்படின் உறுதியும் காணப்படாதவர்களின், அப்ப விசுவாசம் சொல்லும்போது நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களை பெற்றெடுக்கும்படி பெற்றுக் கொள்ளும்படியான ஒரு லிவிங் சப்ஸ்டன்ஸ் அல்லது ஒரு உயிர், ஒரு ஜீவன் அதுக்குள்ள இருக்கு, ஒரு வித்து மாதிரி. அது அந்த விசுவாசம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுது விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதினாலே. அப்போ அந்த விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் அது பிறக்குது. அந்த விசுவாசம் நீங்க ஆக்டிவேட் பண்ணா, நீங்க வாயினால சொல்லணும், ஏன் உங்க காதால கேட்கணும். உங்க வாயால நீங்கள் மரணத்தை அல்ல, பயத்தை அல்ல, சந்தேகத்தை அல்ல, கவலை அல்ல, இப்பொழுது இருக்க சூழலை அல்ல, ஆண்டவர் மிக அற்புதமான காரியத்தை சொல்லியிருக்கிறார். நீ எப்படி நன்றாக வாழ முடியும் என்றால், நீ சொல்ல வேண்டியது என்ன, என்ன இருக்கிறதோ அதையே இரவும் பகலும் இரவும் பகலும் சொல்றதுனால நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்க, பரிசுத்தாவியை பெற்றிருக்கீங்க. ஆனா ஏராளமான பிரச்சனை காரணம் என்னன்னா, ஒவ்வொரு முறையும் என்ன இருக்குதோ அதையே சொல்லி நீங்க அழுவுறீங்க. உங்கள் ஜபத்திலையும் அதே வருது. அதனால்தான் ஜபம் பண்ணும்போது எப்படி ஜபம் பண்ணணும்னு பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்று ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எல்லாம் சொல்லுவோம் பக்கலால சொல்லுங்க, ஏன் கவலைப்படக்கூடாதுன்னா, நீங்க உயிர் வாழறதுக்கு தேவையான அனைத்து சப்ஸ்டன்ஸும் இதில் இருக்கு, லிவிங் சப்ஸ்டன்ஸ் தேவனுடைய வாசனத்தில். அது விதை, விதை விதைக்கிறவனுக்கும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அது கொடுக்குது. விதை வெறும் விதைக்கிறதுக்கு மட்டுமல்ல, புசிக்கிறதுக்கான ஆகாரம் அதுலேயே இருக்கு. எல்லாம் கவனிக்கிறீங்களா? அதே மாதிரி தேவனுடைய வசனம் இது ஒரு விதை மாதிரி. இந்த விதையில நீங்க நன்றாக வாழவும், தேவனுக்கு பிரியமாய் வாழவும், பரிசுத்தமாய் வாழவும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும், இந்த இம்மையிலே இருக்கக்கூடியதுக்கும் நன்றாக வாழ எல்லாமே அந்த வசனத்துக்குள்ளேயே இருக்கு. பகலாம் சொல்லுங்க, தேவனுடைய வசனம் ஒரு விதையை போல இருக்கு. அப்ப விதையை கையிலேயே வச்சுட்டு இருந்தோம்னா என்ன பிரயோஜனம், அதை விதைக்கணும். எல்லாம் சொல்லுங்க, என்ன விதைக்கிறோமோ அதானே வரும். பச்சை மிளகா விதைய போட்டோம்னா என்ன வரும், வெண்டைக்காவோ வரும். வெண்டைக்காய் விதையை போட்டுட்டு முருங்கைக்காய் வருமா? அப்ப நம்ம வீட்டில் கோபத்தையே போட்டுட்டு அன்பு வருமா? வீட்டில் பிள்ளைகளை குறித்து சபிச்சுட்டு தேவ ஆசீர்வாதம் வருமா? ஒவ்வொரு தடவையும் வாயில பேசும்போது நீங்க விதையை கக்குறீங்க, நீங்க வேலைக்கு போறீங்க போகும்போது சொல்றீங்க, பொல்லாத வந்தாலும் மோசக்காரன் இப்படி வேலை வாங்குறான் அப்படின்னா நீங்க அவரை சபிக்கிறீங்க, சபிச்சோடனே அவர் இன்னும் மோசமாயிடுறாரு. பிடிக்கவே இல்லைப்பா, வேலை செய்ய பிடிக்கல, சபிக்காதீங்க. ஆண்டவரே இந்த வேலையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். என்னை வேலை வாங்குற மனுஷன் என் ஆதாரம் அல்ல, அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறேன். நான் போற இடம் என்னால அந்த இடம் ஆசீர்வாதம் ஆகணும். என்னை நீ அந்த இடத்துல நோக்கம் இல்லாம கொண்டு போல, நான் அந்த இடத்துல கால் வச்சிருக்கேன், அந்த இன்ஸ்டிடியூஷனை
அந்த கம்பெனியே மாறும். ஏனென்றால் நான் ஆசீர்வாதத்தின் பிள்ளை, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாம் சொல்லுவோம். அந்த விதை, தேவனுடைய வசனம் ஒரு விதை மாதிரி, அந்த விதைக்குள்ளேயே அதுக்கான ஆகாரம் உள்ளே இருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தை வெறும் புத்தகம் மாதிரி, வசனம் மாதிரி படிக்கூடாது, நம்ம வாழறதுக்கான எல்லாமே அது உள்ளே இருக்கு. அப்போ வேதம் சொல்லி கொடுக்குது, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. எல்லாம் சொல்லுங்க, பக்கலால பா சொல்லுங்க, என்ன பண்ணணுங்க? எல்லாவற்றையும் குறித்து எல்லாம் சொல்லுங்க, விண்ணப்பங்களை திரும்ப சொல்லுங்க, விண்ணப்பனா பெட்டிஷன், இது வந்து பெட்டிஷன். உங்க வீட்டில் தண்ணி வரல, எப்படி பெட்டிஷன் எழுதுவீங்க? தண்ணி வரல, நீங்க வரி கட்டியிருக்கீங்க, தண்ணி வரி கட்டியிருக்கீங்க, வீட்டில் தண்ணி வரல, நீங்க கார்பரேஷன்ல போய் ஒரு சரிமா ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுன்றான். ஜெய் சொல்றார், ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க. உடனே ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க, அன்புள்ள ஜெய் ஐயா அவர்களுக்கு வணக்கம், நலம் நலமறிய ஆவல், கடந்த 3 நாட்களாய் எங்கள் வீட்டில் குழாவில் தண்ணீர் வரவில்லை, படாத பாடுபடுகிறேன், காலையில் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போக வேண்டியதாக இருக்கிறதுனால், அவர்களுக்கு பால் காச வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில் இருக்கிறதுனால், நேற்று செய்த பாத்திரங்கள் இன்னும் கழுவப்படாமல் தேங்கி கிடக்கிறது, இப்படி பல தொல்லைகள், மறுபக்கத்திலே என் பிள்ளைகளுடைய யூனிஃபார்ம் துணி துவைக்கப்படாமல் ஆங்காங்கே செதறி கிடக்கிறது, இவைகளெல்லாம் எடுத்து போடும்பொழுது கை வலிக்கிறது, தாங்கள் தயவு கூர்ந்து இரக்கம் பாராட்டி தண்ணீர் விடுவீர்களானால் நான் பால் காசுவேன், துணி துவைப்பேன், எதுவும் எழுதி கொடுங்க. படித்து பார்த்துட்டு, மா என்னம்மா எழுதி வந்துக்கிற, இது என்னது, இது உன் குடும்ப கதையெல்லாம் எடுத்து வந்து எங்களுக்கு கொடுத்துட்ருக்கே, நீ இது என்ன பெட்டிஷனா, இது பெட்டிஷன் இப்படி எழுதக்கூடாது. அன்புள்ள ஐயா, நான் வரி செலுத்திருக்கிறேன், அந்த வரியோட நம்பர் இது, எனக்கு தண்ணீர் வரல, நீங்கள் செய்து கொடுங்க, கொடுத்தா அது போதும், இதெல்லாம் எழுதக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் தண்ணி வரலாம் எவ்வளோ கஷ்டம்னு, எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சு தானே தண்ணி குழாவே கொடுத்துருக்கோம், நீ சொல்லிட்டு தெரிகிற அளவுக்கு நாங்கள் மக்கு கிடையாது, அப்படி தான் உனக்கு குழாவே கொடுத்துருக்க மாட்டேன், எங்களுக்கு தெரியும் உனக்கு தண்ணி வேணும்னு, அதனால் உனக்கு என்ன பிரச்சனையோ, நீ உங்களுக்கு அதை பெற்றுக்கொள்ளும்படி உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதோ அதை கோட் பண்ணு, அதை சொல்லு. அதே மாதிரி ஜெபம் பண்ணும்போது அவர் சொல்றார், உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், நீ ஆண்டவரே என் குடும்ப நிலையை பார்த்தீரா, கதறுகிறேன் போராடுகிறேன், அதெல்லாம் கேட்டாரா, உனக்கு என்ன வேணும் முதல்ல கவலைப்படாத, நீ ஏற்கனவே உனக்கான வேலை கொடுக்கப்பட்டாயிடுச்சு, நீ வரி கட்டிட்டேன்ற மாதிரி தைரியமா எழுதுற மாதிரி நீங்க ஜெபம் பண்ணும் சொல்லணும், எனக்காக ஒருவர் மரித்து அவர் நான் நன்றாக வாழ அந்த வேலையை ஒருத்தர் கொடுத்துட்டாரு, அதனால நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்னா ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலே. எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன்? ஸ்தோத்திரம் 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 ஐயா, ஸ்தோத்திரம் 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 கர்த்தா, இது இல்லைங்க என்ன பண்றது, எல்லாம் இப்படி பண்ணாதான், ஏன்னா நிறைய பேர் இப்படிதான் பண்ணி காட்டுறாங்க, உடனே இவங்க அதே மாதிரி ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, ரொம்ப கஷ்டாண்டவரே. பாருங்க, நீங்க இப்படி பண்ணிருக்கலாம், நீங்க ரொம்ப கர்த்தரை நேசிக்கிறீங்க எனக்கு தெரியும், அதனால கர்த்தர் என்ன கொண்டு வந்திருக்காரு, இனிய நீங்கள் அழாம நல்லா வாழ இந்த புத்தகத்தில் இருக்கிற பிரின்சிபலை நான் சொல்லி கொடுக்கிறேன், சுலபமா ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக் கொள்ளலாம். நீங்க பல்ல கடிச்சுக்கிட்டு ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டு உடம்பு முறுக்கிக்கிறீங்களா, ஜெபம் பண்ண வேணாம், நீங்க சொல்ல வேண்டியது என்ன, சில காரியம் உங்களுக்கு புரியணும், ஸ்தோத்திரத்துக்குரிய ஜெபம்னா எனக்கு என்ன வேணுமோ ஏற்கனவே நீ செய்ததை ஆண்டவரே அதை அறிந்து நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும், என் சரீரத்தில் வியாதி வந்திருக்க ஆண்டவரே, ஆனால் நீர் அதற்கான விலையை செலுத்தி அந்த காயத்தால் சுகமானேன்னு சொல்லுதே அதுக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய சரீரத்தில் இத்தனை வேதனைகள் இருந்தாலும் அதற்கு மேலாக ஒரு காரியம் தெளிவாக தெரிகிறது, எனக்காக நீ கிரயம் செலுத்தி விட்டீர், அந்த காயத்தால் சுகமானேன் என்று சொன்னபடினாலே அந்த சுகத்தை நான் எடுத்துக்கொண்டேன், ஸ்தோத்திரம் சொன்னா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயத்தையும் உங்க மைண்டையும் பிடிச்சுக்கும். ஆனா கவலைய சொல்லி ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவரே என்னால தாங்க முடியலையே, என் பிள்ளை இப்படி இருக்கு, என் குடும்பம் இந்த நிலையா இருக்குன்னா ஜெபம் பண்ண உடனே பயமும் திகிலும் பிடிச்சுக்கும். நீங்க ஜெபம் பண்றீங்க பயமாவே இருக்கு, ஜெபம் பண்றீங்க ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகும் ஒரு மாதிரி பயமா இருக்குன்னா நீங்க வாயில தப்பு தப்பா சொல்லி இருக்கீங்க, பிசாசு போராட்டாண்டவரே என்னால தாங்க முடியல கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா அந்த பிசாசின் வல்லமை இயேசு பரிகரித்து விட்டார்,
அவன் அதிகாரத்தை இயேசு பறித்து விட்டார். அவன் தலையை என் இயேசு நசுக்கி விட்டார். அந்த கொடுக்கை என் இயேசு உடைத்து விட்டார். ஆகவே இனி அந்த சாபம், அந்த பாவத்தினால் வந்த வியாதி, வறுமை, தரித்திரம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. செய்ததற்காய் ஸ்தோத்திரம். எனக்கா யாவையும் செய்து முடித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்று ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளால் சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னீரே, உனக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என் பிள்ளைகளால் இப்போ சமாதானம் இல்லாத நிலையில் இருக்கு. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், என் பிள்ளைகளால் சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னீரே, உனக்கு ஸ்தோத்திரம். நீர் போய் பேச மனுஷன் அல்ல, மனம் மாற மாந்தன் அல்ல. நீ சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவீர். வாக்கு தத்தம் பண்ணினவர் முழு நிச்சயமா நம்புற ஆண்டவரே, முழு நிச்சயமா நம்புறேன். நீங்க சொன்னா அது நடக்கும். ஏன்னா நீங்க உண்மை உள்ளவர். அப்படி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணா பெரிய சமாதானம் உள்ள வந்துடும். ஸோ மேக் இட் அ பாயிண்ட், தெளிவா இருங்க. வந்து நல்லா ஆராதிப்போம், கர்த்தருக்கு மரியாதை கொடுப்போம், அவருக்கு முதலிடம் கொடுப்போம், ஜம்முன்னு வாழலாம். எல்லாம் சொல்லுங்க, அன்புள்ள பிதாவே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உயிர் உள்ளது, ஜீவனை, நன்மையை பிறப்பிக்கிறது. எல்லா நன்மையானதையும் இந்த பூமியிலும் மறுமைக்கு தேவையான எல்லாமே அந்த விதையிலே, அந்த வார்த்தையில் இருக்கிறதை நான் விளங்கிக் கொண்டேன். தேவனுடைய பிள்ளைகளாயிருந்தும் உடன்படிக்கை பெற்றவர்கள் வசனத்தை பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கினது போல நாங்கள் மாற்றிவிடாமல், பிரயோஜனம் இல்லாமல் மாற்றிவிடாதபடி, பிரயோஜனம் உள்ள விதத்திலே வாழ நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். பாரம்பரியத்தினால் அல்ல, என்ன இருக்கிறதோ அவைகளை அல்ல, என்ன வேண்டுமோ அவைகளை விசுவாசத்தினாலே தேவனுடைய வசனத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாய் விதைக்கப்படுகிற அந்த வார்த்தை எங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். வர வர விருத்தியாவோம், 1000 மடங்கு நன்றாயிருப்போம். ஆமென். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறு அதை தடை செய்யாதே.